ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டேஸ்டியான சைட் டிஷ் ரெசிபி உருளைக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறோம். இதை சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், மோர் குழம்பு, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டேஸ்டியான உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீர்த்தி சோமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை க்ளீன் பண்ணிக்கலாம். நான் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்திருக்கேன். இதோட தோலெல்லாம் இந்த மாதிரி பீலரில் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த உருளைக்கிழங்கை குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம குட்டியாக கட் பண்ணி வேக வச்சு அதுக்கப்புறம் வறுவல் செஞ்சுக்கிட்டோன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம டைரெக்டாக எண்ணெயிலேயே போட்டு வதக்கி வேக வைக்கிறத விட அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி வேக வச்சு அந்த தோலெல்லாம் உரித்து அந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்களாலும் ரொம்ப கொலக்கொலன்னு பூரி மசாலுக்கு மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மெத்தட் தான் ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கலாம். இப்போது நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் கொதித்ததும் இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஹாஃப் டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, 90% வெந்தால் போதும், எடுத்துடலாம். இப்போது பாருங்கள் வெந்துருச்சு, இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். இப்போ எடுத்து வேறு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காய்ஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், இது கூட ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பூண்டு ஒரு 10 செகண்ட் வதங்கட்டும். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதையும் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் வதங்கினா போதும். இந்த மசாலா ஐட்டம்லாம் கருகிடக்கூடாது. இப்போ இது கூட வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போது மசாலா நல்லா கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட ஆல்ரெடி உருளைக்கிழங்குக்கு உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். ஸோ லைட்டாக மட்டும் தூள் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது கூட லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. இந்த மாதிரி ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சோமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.